சார், திருச்சி ஆஃபீஸுங்களா சார்? ஆமாம் சார். இன்னைக்கு தினமலர் நியூஸ் பேப்பரில் ஃபர்ஸ்ட்லேயே வந்து அயோத்தி உஷார்னு சொல்லிட்டு ராமர் கோயில் அடிக்கல் நாட்டு விழாவில் தாக்கல் நடத்த சார், இந்த உங்களுக்கு எதுவும் மெசேஜ் வந்துங்களா சார்? ஒரே நிமிஷம் சார், நான் செக்ஷனுக்கு கொடுக்குறேன் சார், அங்கே பேசிக்க கொடுங்க. தினமலரை அழைத்ததற்கு நன்றி. தயவு செய்து காத்திருக்கவும். தினமலரை அழைத்தமை. ஹலோ சார், வணக்கம். ஹலோ சார், வணக்கம். சொல்லுங்க சார். சார், நாங்கள் நாகை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறோம். நாகையா சார்? நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. சொல்லுங்க சார். இந்த தினமலர் பேப்பரில் ஃபஸ்ட்டு பேப்பர்ல வந்து இந்த அயோத்தி உஷார்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க, ராமர் கோயில் அடிக்கல் நாட்டு விழாவில் தாக்குதல் நடத்த சரின்னு சொல்லிருக்கீங்க, உங்களுக்கு அது மாதிரி மெசேஜ் வந்துச்சுங்களா? என்னென்ன மெசேஜ் வந்துருங்க? என்னென்ன உங்களுக்கு வந்து அயோத்தி கோயிலுக்கு ராமர் கோயில் அடிக்கல் நாட்டு விழாவில் வந்து தாக்குதல் சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நியூஸ் வந்துச்சுங்களா? அப்படியா? இதே நியூஸ் பேப்பர் கடலூர் பேப்பருக்கும் வந்துருக்குங்களா? கடலூர் தினமலர் ஆபீஸ்க்கு வந்துருக்குங்களா? கடலூர் தினமலர் இருக்குங்களா? வந்திருக்கோம். அங்கே கேட்டால் அதுவே வரல. அவங்க பேப்பரில் எதுவும் போடலையா சார்? நீங்கள் மட்டும் ஏன் போடுறீங்க? அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கோம், அதனால் நாளைக்கு போடுவோம். லேட்டாக வந்தாலும் போடணும்லாப்பா, உங்களுடைய வந்து போட்டாக ஆகணும் இல்லையா? அப்படி இல்லை, அதாவது சார், நீங்கள் வந்து பத்திரிக்கை வச்சு நடத்துறீங்க, பொது நலமாக நடத்துங்க. இந்த ஆர்எஸ்எஸ்க்கு சாதகமாகவோ பாஜக சாதகமாக நடத்தாதீங்க, சரிங்களா? உங்கள் நியூஸ் பேப்பர் எல்லாமே வந்து முஸ்லீம்களை வந்து கொந்தளிக்கிற மாதிரியும் ஒரு கஷ்டப்படுத்தக்கூடிய சூழ்நிலை தான் நீங்கள் இருக்கீங்க, சரிங்களா இல்லையா? உங்களுக்கு வந்து சொன்னாங்களா ஐஏஎஸ் ஆஃபீஸ் வந்து நாங்கள் சர்வீஸ் பண்ண போகிறோம், நீங்கள் வந்து உஷாரா நினைவுங்கன்னு சொல்லிட்டு? ஐஎஸ்லேருந்து இல்லைங்க, ராலேருந்து சொல்லியிருக்காங்க. இருக்கட்டும் சார், நீங்கள் மெயினாக முஸ்லீம் தானே பார்க்குறீங்க நீங்கள். ஏன் இந்தமாரி உங்களுடைய நியூஸ் பேப்பரில் பொய்யா நியூஸ் பேப்பர் போடுறீங்க? உங்களுடைய பேப்பர் வந்து இப்போ இம்ப்ரூவ் ஆகணுங்கிறதுக்கு வந்து நீங்கள் மீது போடுறீங்க நியூஸை. ஒரு நியூஸ் போட்டிங்கன்னா பொது நலமாக போடுங்க, சரிங்களா? யாருக்கும் பாதகம் இல்லாமல் என்ன நியாயமோ அதை மட்டும் போடுங்க. ஆ, புரியல. என்னங்க? ஒரு மத்திய அரசுடைய உளவு நிறுவனத்துடைய செய்தி. சரிங்க சார், இதே மத்திய நிலவு செய்தி வந்து எல்லா நியூஸ் பேப்பரும் கொடுத்துருப்பாங்கல்ல, உங்களுக்கு மட்டும் கொடுப்பாங்களா இல்லை தினத்தந்தி, தினகரன், மற்றபடி தினபூமி எல்லாத்துக்கும் கொடுப்பாங்களா அந்த நியூஸு? எல்லா பேப்பர்லயும் வரல, இன்னைய பேப்பர்ல சரி, நேற்று பேப்பர்ல சரி, இன்னைய வரைக்கும் எந்த பேப்பர்ல வரல. ஏன் நீங்க அங்க போறீங்க? நம்ம கடலூர் மாவட்டத்துல இருக்கிற தினமலர் ஆபீஸ் கூட அந்த பேப்பர் லேட்டா வந்திருக்கும் கடலூருக்கு. சார் வரல, நீங்க பொய் சொல்லாதீங்க, சரிங்களா? நீங்க ஒருதல பட்சமாவே நீங்க நியூஸ் போடுறீங்க, முஸ்லிம்களை வந்து ஒரு வெறுப்புணர்ச்சியோட நீங்க போடுறீங்க, அது தவறு, அதை சரி பண்ணீங்க. என்ன முஸ்லீம்கள் வந்து எவ்வளவு இந்த சுதந்திரத்துக்கு பாடுபட்டுறாங்க எல்லாருக்கும் தெரியும். இப்ப அந்த கதை எல்லாருக்கும் தெரியும், அதை நான் சொல்ல விரும்பல. நம்ம பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளையும் வந்து ஒரு முஸ்லீமோட உழைப்பு இருக்கும். அப்படி நீங்க முஸ்லீம வெறுக்கிற நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க, பிரச்சனை இல்ல. முஸ்லீம நீங்க வெறுக்கிற நீங்க முஸ்லீம் பயன் அவங்களால ஏற்பட்ட உழைப்பு அங்கு ஏற்பட்ட ஒரு எந்த ஒரு பொருளையும் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம இந்தியாவில இருக்கோம், அவர் வந்து ஜனநாயக நாட்டில் இருக்கோம், அது தமிழ்நாட்டில் இருக்கோம். எந்த ஒரு ஜாதி மதத்துக்கும் இது ஒரு வழிவகை கொடுக்காம ஒரு சமாதான முறையில் நம்ம இருக்கோம். இந்தமாரி இடத்துல இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து இந்தமாரி நியூஸ் பேப்பரில் இருந்து நியூஸ் போடுறீங்களா அதை ஹெட்லைன்ஸில், அதனால உங்களுக்கு என்ன ஒரு எவ்வளோ லாபம் கிடைச்சிருப்போம் உங்களுக்கு சொல்லுங்கள். இதில் இல்லை, இது வந்துட்டு அதாவது ஒரு மத்திய அரசினுடைய நிறுவனம் கொடுத்த செய்தி. சரி சார், மத்திய அரசு நிறுவனம் கொடுத்த செய்தி எல்லா நியூஸ் பேப்பர்லையும் வரணுங்களா சார்? நான் வேண்டாம், கடலூர் தினம் எப்படி சார்? ஏங்க, மெயில் தான் ஒவ்வொரு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டாங்க, மெயில் தான் அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும் போது எல்லாருக்கும் அதே ஸ்பாட் டைத்தில் மெயில் போவோம், எல்லாரும் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க, எல்லாரும் அந்த நியூஸ் பேப்பரில் போடுவாங்க. நான் வேண்டாம், கடலூர் தினமலரில் கூட நான் உங்களுக்கு ஃபோட்டோவை போட்டு அனுப்புகிறேன். அந்த தினமலரில் வரல, தினத்தந்தியில் வரல, தினகரனில் வரல, நீங்க மட்டுமே எப்போதுமே வந்து மத்த வந்து ஹிந்து சகோதரர் ஏதாவது பண்ணா அதை வந்து எங்காவது மூலையில போடுறீங்க, அது இல்லாம போட விட மாட்டேங்கிறீங்க. அப்படி நிறைய நிகழ்ச்சி நானும் பாத்துருக்கேன், நீங்க வந்து தவிர்த்துங்க, சரிங்களா? அதாவது உங்களுடைய நியூஸ் பேப்பர் வந்து இம்ப்ரூவ் ஆகணுங்கிறதுக்கு வந்து நீங்க அந்த மாதிரிலாம் போடாதீங்க செய்தி, மத்தவங்க மனசை வந்து புண்படாமட்டு வச்சுக்காதீங்க, சரிங்களா? ராமர் கோயிலுங்க சார், எல்லாருக்குமே வந்து அது பொதுவான இதுதான். அது வந்து மனிதாபிமானத்தை தான் விட்டு கொடுத்துருவாங்க, வந்து சட்டத்தின் அடிப்படையில் அதை விட்டு கொடுக்கல. நாங்கள் அதையும் கேர் பண்ணலை, விட்டாச்சு.
இல்லை எங்களை படித்த நிறைவேறு இருக்கா, நாளைக்கு எங்களுக்கு அதுக்கு தகுந்த ஒரு பெரிய பெரிய பலனை கொடுப்பான் அப்படின்னு நாங்கள் அந்த எதிர்பார்ப்பில் இருக்கோம். ஆனால் அதை மறுபடியும் மறுபடியும் வந்து அதை மக்கள் மனதை விட்டு மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிய நீங்கள் அதை அடிக்கடி அதை வந்து மக்களுக்கு ஞாபகப்படுத்தி இன்னும் நீங்கள் வந்து ஒரு வெறுப்புணர்ச்சி தான் நீங்கள் சம்பாதிக்கிற முடிஞ்சு, அதனால வந்து நீங்கள் வந்து ஒரு சமாதானத்துக்கு வர மாதிரி தெரியல நீங்கள். அதனால் இந்தமாரி நியூஸ்லாம் போட்டு உங்களுடைய தரத்தையும் குறைச்சிக்காதீங்க, உங்களுடைய நிறுவனத்தின் தரத்தையும் குறைச்சிக்காதீங்க. ஓகேங்களா? சரிங்க. ம்